அதை கூட்டிட்டு வரே. சுற்றுலாவுக்கு சென்ற கிராம மக்கள் பாதி வழியில் பஞ்சரான பேருந்து, பின்னால் காத்திருந்த ஈச்சல், கத்தி கதறும் உறவினர்கள், வேலூரில் சோகம். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு பகுதிக்கு அருகே அமைந்துள்ளது ஓணாங்குட்டை கிராமம். இந்த பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இதனிடையே இந்த கிராமத்தைச் சேர்ந்த 40க்கும் மேற்பட்டோர் கடந்த 8ஆம் தேதியன்று 2 வேன்களில் கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய தர்மசாலாவில் சுற்றுலாவாக சென்றுள்ளனர். அதனைத் தொடர்ந்து மைசூர் உள்ளிட்ட பகுதிகளை 2 நாட்கள் சுற்றி பார்த்துவிட்டு இன்று அதிகாலை நேரத்தில் சொந்த ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். இதனையடுத்து இந்த 2 வேன்களும் ஒன்றன் பின் ஒன்றாக ஓணாங்குட்டை பகுதியை நோக்கி வந்து கொண்டிருந்தது. அப்போது நாற்றம்பள்ளிக்கு அருகே உள்ள சண்டியர் பகுதியில் வேன் ஒன்று பஞ்சராகி நின்றுள்ளது. அதன் பிறகு பஞ்சரான வேனை சரி செய்வதற்காக வாகனத்தில் இருந்த சுற்றுலா பயணிகள் நெடுஞ்சாலையில் அமைக்கப்பட்டிருந்த சென்டர் மீடியனில் உள்ள புல்தரையில் அமர்ந்திருந்ததாக கூறப்படுகிறது. அந்த சமயம் கிருஷ்ணகிரியில் இருந்து வந்து கொண்டிருந்த ஈச்சர் லாரி அந்த பகுதியில் பயங்கர வேகமாக வந்துள்ளது. இதற்கிடையில் நடுரோட்டில் பழுதடைந்த வேனுக்கு முன்பக்கத்தில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் உட்கார்ந்து கொண்டிருந்தனர். அப்போது திடீரென யாரும் எதிர்பாராத சமயத்தில் அதிக வேகத்துடன் வந்து கொண்டிருந்த ஈச்சர் லாரி பழுதாகி நின்ற வேன் மீது பயங்கரமாக மோதியுள்ளது. மேலும் அதில் அந்த வேன் கவிழ்ந்ததில் முன்பக்கத்தில் அமர்ந்து கொண்டிருந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் பலத்த காயமடைந்தனர். ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பார்த்தபோது இந்த விபத்தில் 7 பெண்கள் உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். அதே சமயம் உயிரிழந்த அனைவரும் பேரணாம்பட்டு அடுத்த ஓணாங்குட்டை கிராமத்தைச் சேர்ந்தவர்கள். அது மட்டுமின்றி லாரி ஓட்டுநர் உட்பட 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த நாற்றாம்பள்ளி காவல்துறையினர் படுகாயமடைந்த சுற்றுலா பயணிகளை உடனடியாக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து உயிரிழந்தவர்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விபத்துக்கான காரணம் குறித்து தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். அப்போது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் அதிகாலையில் நடந்த இந்த சம்பவம் பார்வை குறைவான வளைவு பகுதியில் வேன் நிற்பதை கவனிக்காமல் லாரி ஓட்டுநர் அதிவேகமாக வேன் மீது மோதியதால் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி விபத்தில் சிக்கிய அனைவரும் சாலையின் ஓரமாக அமராமல் சென்டர் மீடியம் பகுதியிலேயே அமர்ந்திருந்ததும் உயிரிழப்புக்கு காரணம் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் இதுகுறித்து தகவல் அறிந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். அதிகாலை நேரத்தில் நடந்த இந்த பயங்கர விபத்து சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.